தமிழ் சினிமாவோட வாரிசு நடிகர்கள் ஒருத்தர் தான் கௌதம் கார்த்திக். பிரபல நடிகர் நவரச நாயகன் கார்த்திக்கோட மகன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கௌதம் கார்த்திக் பல வருஷமா தமிழ் சினிமாவில நடிச்சிட்டு இருந்தாலுமே இன்னைக்குமே தனக்கான இடத்தை தேடிக்கிட்டே தாங்க இருக்காங்க. சினிமாவில தனக்கான இடத்தை கன்ஃபார்ம் பண்ணாரோ இல்லையோ, தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தது யாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. கௌதம் கார்த்திக்கும் பிரபல நடிகைக்கும் கூடிய சீக்கிரமா மேரேஜ் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவோட ஹாட் டாபிக். கௌதம் கார்த்திக் முத்தையா இயக்கத்துல தேவராட்டம் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. தேவராட்டம் திரைப்படம் சக்க போடு போட்டு வசூலையும் வேட்டையாடுச்சுங்க. அந்த வகையில கௌதம் கார்த்திகோட சினிமா கரியர்ல அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவராட்டம் படத்துல கௌதம் கார்த்திக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் மஞ்சுமா மோகன். பிரபல மலையாள நடிகையான இவங்க சிம்பு மற்றும் கௌதம் மீனன் கூட்டணியில வெளியான அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரோ ஆனாங்க. அறிமுக படமே சூப்பர் ஹிட் அப்படின்றதுனால அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. தேவராட்டம் படத்துல கௌதம் கார்த்திக் மற்றும் மஞ்சுமா மோகன் இணைந்து நடித்த போது இவங்க ரெண்டு பேருக்கு காதல் ஏற்பட்டதாகவும் இப்ப இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. ரெண்டு பேர் தரப்புல விசாரித்த போது இந்த நியூஸ் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட நெருங்கிய வட்டாரங்கள்ல ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஏப்ரல் இல்லனா மே மந்த்ல ரெண்டு பேரும் அவங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அஜித் ஷாலினி, சூர்யா ஜோதிகா, ஸ்னேகா பிரசன்னா இவங்களோட வரிசையில நட்சத்திர ஜோடிகளா கௌதம் மேனன் மஞ்சுமா மோகன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு. சோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்ப பாக்கலாம். ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவர்ல இருக்கிறதுனால நம்ம பைக்ல போகும்போதோ காத்து தூசோ படாது, ஏன்னா இதுல டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.